நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜங்குக் வந்து வீவர்ஸில் லைவ் வந்தார். ஆர்மிஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக 4 times வீவர்ஸில் லைவ் வந்தார். லாஸ்ட் டைம் அவர் ஐஜி அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணதை பற்றி ஆர்மிஸ்கிட்ட ஷேர் பண்ணார். அப்போ என்ன சொன்னாருன்னா, ஐஜியில் உங்கள் கூட டச்சில் இல்லாட்டினாலும் வீவர்ஸ் லைவ் வருவேன்னு சொன்னார். அது மாதிரியே வந்துட்டார். இதில் எப்பயும் போல் நிறையா பாட்டு அவரும் பாடினார். அப்போது அவர் தேர்டாக வந்த லைவில் தான் மெடிடேஷன் பண்ணி எல்லா ஆர்மிஸையும் தூங்க வைக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அப்போது அவர் சைலண்ட்டாக ஸ்க்ரீனை பார்த்து ஆர்மிஸோட கமெண்ட்ஸை எல்லாமே ரீட் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவர் கண்ணில் இருந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சது. அப்போ ஆர்மிஸ் எல்லாம் ஜேகே அழுகிறாருன்னு கமெண்ட்ஸில் அழாதீங்க ஜேகேன்னு சொல்ல, அதை பார்த்த ஜேகே இல்லை நான் அழுகலன்னோ, எனக்கு ரன்னைட்டிஸ் இருக்கிறதுனால நான் ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தா என் கண்ணில் கண்ணீரும் நோஸெல்லாம் ரன்னிங்காகவும் இருக்கும், ஸோ நான் அழுகலை, ஸோ ஆர்மிஸ் ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு.나 댓글 보고 있었는데 그냥 댓글 보고 있었는데 அதில் ஒரு சில ஆர்மிஸ் ஜேகேயை ட்ரிங்க் பண்ண வேணான்னு சொல்ல, அதுக்கு ஜேகே எனக்கு 27 வயசாகுது, நானும் அடல்ட்டு தான், அண்ட் லைஃப்பை என்ஜாயும் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்மிஸ் ஜேகேயே இதை சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் நம்ம இதை பற்றி பேசாமல் இருக்கிறதாங்க நல்லது. நேற்று லைவ்ல ஜேகே பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அவரோட கிருஷ்ணான ஆரம் கமெண்ட் பண்ணது தான். அதில் நம்ம ஜேகே ஆரமை செல்லமாக பேபி சிக் பாயினோ பேபினோ அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்தார். ஜேகேயோட வெளியே போகணும்னு கூட அவர் கேட்டுக்கிட்டாருங்க. நேற்று ஒரு சில விஷயம் ஆர்மிஸை ரொம்பவே சோகமாக்கிருச்சு. அது என்னென்னா, நம்ம ஜேகே ஆர்மிஸ்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு, ஆர்மிஸ் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், ஒருவேளை பிடிஎஸ்ஸே இல்லைனாலும் ஹாப்பியாக தான் இருக்கணும். இதை கேட்ட ஆர்மிஸ், எங்களோட சந்தோஷமே பிடிஎஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, பிடிஎஸ் இல்லாத ஒரு நாளை கூட நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு ரொம்பவே எல்லா ஆர்மிஸும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ஜுன் ஒரு தடவை, எவ்வளோ மந்த் எவ்வளோ இயர் ஆனாலும் ஆர்மிஸ்க்காக பிடிஎஸ் வெயிட் பண்ணுவோம், அதே மாதிரி ஆர்மிஸும் பிடிஎஸ்க்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பா நம்ம பிடிஎஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் ஆர்மிஸ்.
அடுத்து இப்போ நம்ம ஜின் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஜின்னோட மார்ச் மந்த்துக்கான மெசேஜை நேத்து பங்க்டன் டிவியில அப்லோட் பண்ணாங்க. ஆர்மிஸ் எல்லாம் என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காதிங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. இந்த மந்த்துக்கு ஒயிட் டேனால ஆர்மிஸ் எல்லாருக்கும் லாலிபப் கொடுக்கற மாதிரி பேசி முடிச்சிருப்பாரு. ஆனாலும் ஆர்மிஸ் எல்லாம் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு அழுதுட்டு தாங்க இருக்கோம். அதான் உண்மை. ஐ ஹோப் நம்ம ஜின்னோட மிலிட்ரி கேம்ப் சீக்கிரமா முடியணும், அந்த நாட்களும் வேகமா போகணும். நம்ம பழைய மாதிரி எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸையும் ஒன்னா பார்க்கணும் ஆர்மிஸ். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம லீடரான ஆரம் பற்றி தான். நம்ஜூன் அண்ட் சோயன் கொலாபரேஷனில் ஸ்மோக் ஸ்ப்ரைட் எம்வி ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் நம்ஜூன் பயங்கர யூனிக்கான வேலை சாங்கை பாடியிருக்காரு. சாங்கும் செம்மையாக இருக்கும். சாங்கை ஸ்ட்ரீம் பண்ணாத ஆர்மிஸ் மறக்காமல் ஸ்ட்ரீம் பண்ணிடுங்க. அந்த சாங்கோட லிங்கை நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம லீடருக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் ஸ்ப்ரைட் சாங் 40 கண்ட்ரீஸில் ஐடியூன்ஸில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்குங்க. நம்ம இவ்வளோ நாளாக ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம ஜிமினோட ஃபேஸ் ஆல்பமில் இருந்து செட் மீ ஃப்ரீ பார்ட் 2 சாங் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சாங்கோட எம்வி வந்து கம்மிங் ஃப்ரைடே ஆன March 17 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஃபேஸ் ஆல்பம் March 24 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆர்மிஸ் எல்லாம் ஜிமின் என்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாருன்னு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அப்போ பங்போ செய் அப்போ பங்போ I love the world in the army. Say apu bangpo. Yeroban. Thanks to 도 얘기했죠. 여러분들한테 닿을 수 있을 때까지 끝까지 닿을게요. 보라해 Purple you 그리고 12시 기대해 주세요.